எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேப்பிலை கரைசலை பற்றி தாங்க நான் பார்க்க போகிறோம். இந்த வேப்பிலை கரைசல் வந்து எப்படி தயாரிக்கணும்னா 5 கிலோ வேப்பிலைக்கு 6 லிட்டர் தண்ணிங்கிற விதத்தில் எடுத்துக்கணும்னா வேப்ப இலையா வேப்ப இலை வேப்ப மரத்தில் அது வந்து 5 கிலோ எடுத்துக்கிட்டு 6 லிட்டர் தண்ணியில் வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணுங்கண்ணா. அந்த வேப்பிலையை காலையில் வந்து அதை அரைச்சிடணும், அந்த தண்ணியோடைய சேர்த்து அரைச்சிடணும். நம்ம இதில் அரைக்க முடியாதுங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து அந்த இது இல்லை. நம்ம சிறிய அளவில் போடும்போது நம்ம மிக்சியிலேயே அரைச்சிக்கலாங்கண்ணா. இது அதை வந்து அரைச்சி அந்த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டு அதில் வர தண்ணியை வந்து 60 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து அடிக்கணுங்கண்ணா. இப்போ வந்து நம்ம வந்து என்னங்கண்ணா ஒரு ஹெக்டருக்கு இல்லைங்கன்னா இது வந்து அந்த 60 லிட்டர் தண்ணிக்கு மட்டும், ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 டேங்க் வருதுன்னா அதில் ஒரு 6 டேங்க் மட்டும் அடிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு 1.5 ஏக்கருக்கு வந்து 80 கிலோ இது தேவைப்படுங்கண்ணா. 80 கிலோ வேப்பில் தேவைப்படும். இது எப்படின்னா இயற்கை விவசாயத்தில் அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னா இது என்ன பண்ணுவோம்னா செடிக்கும் ஊக்கம் கொடுக்கும், பூச்சியும் தாக்குதல் வந்து கம்மியாகும், பூஞ்சாணம் பூச்சி தாக்குதலும் பூஞ்சாணம் தாக்குதலும் கம்மிப்படுத்தும், செடிக்கும் நல்ல ஒரு ஊக்கம் கொடுக்கும்ண்ணா. இதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு இது நல்லா தண்ணியில் வந்து கொதிக்க வைப்பாங்கண்ணா. கொதிக்க வைக்கும்போது அந்த வேப்பிலையில் இருக்க சாறு வந்து நல்லா தண்ணியில் இறங்கிடும்ண்ணா. அதாவது அந்த வேப்பிலையோட சாறு வந்து தண்ணியில் இறங்கிடும். அதை வந்து வடிகட்டிட்டு அதை வந்து 60 லிட்டர் தண்ணியிலே அடிக்கலாம். கொதிக்க வைக்கிறதும் கொதிக்க வைக்காததும் நம்ம இஷ்டம் தாங்கண்ணா. இல்லை என்கிட்ட வந்து இப்போ இருக்கிற இதில் வந்து அரைக்க முடியாது அப்படின்னா வெறும் வேப்பிலை மட்டும் அதே கணக்கு தாங்கண்ணா. 5 கிலோ வேப்பிலைக்கு 6 லிட்டர் தண்ணியில் நல்லா போட்டு தட்டத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு தட்டத்தில் மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா அந்த இலையில் இருக்க சாறு வந்து தண்ணியில் இறங்கிடும்ண்ணா. இலை வந்து கருப்பாகிற வரணும் நம்ம வந்து இது பண்ணோம்னா அந்த தண்ணியில் வந்து சுண்ட விடணும். சுண்ட விடும்போது அது சாறு ஃபுல்லாக இறங்கிடும். அதை வந்து வடிகட்டியே அடித்தோம்னா அப்படியே அடிக்கலாங்கண்ணா. அப்புறம் ஆமாங்கண்ணா.